நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தகவல் ஒலிபரப்பு துறையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணியும் கிட்டத்தட்ட 70க்கும் ஏற்பட்ட குரூப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தினசரி பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 வகையான வேலைவாய்ப்பு தொடர்ந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அதாவது பெஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தம் 15 வகையான பதவிகளுக்கு ஆள் எடுக்கப்பறதாக அறிவிச்சிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், சூப்பர்வைசர், அட்டன்டன்ட், டெக்னீஷியன், இந்த மாதிரி மொத்தம் 15 வகையான பதவிகள் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் மினிமமாக 8th பாஸ் பண்ணவங்க, 10th பாஸ் பண்ணவங்க, 12th, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, இந்த மாதிரி அனைத்து விதமான கல்வித் தொகுதிக்கும் தனித்தனியான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வகையான அனைத்து விதமான பதவிகள் பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுபோல் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவருமே தாராளமாக விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. சரிங்களா? இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல்களுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்தருக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி சொன்னது போல் மொத்தமாக 15 வகையான பதவிகளில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பிஏ போஸ்ட், இதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் ஃப்ரம் எனி ரெகனைஸ் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஷார்ட் ஹேண்டில் 120 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கான ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் 5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கான அதிகபட்ச வயது வரம்பானது 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாதச்சம்பளமாக 25,000 ரூபாய் பர் மந்த் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லக்கூடிய இந்த பணியிடத்தில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வித் 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் படிச்சிருக்கணும், ப்ளஸ் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 20,430 ப்ளஸ் அலவன்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசிக்கு 3 ஆண்டுகளும், பிடபிள்யூ கேண்ட்ஸ்க்கு 10 ஆண்டுகளுக்குமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே வந்துட்டு வேறு ஒரு ப்ராஜெக்ட் கீழே கொடுத்துருக்காங்க. அது ஒரு வேகன்சி, பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் எல்லாமே சேம், அதாவது 1 இயர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் நர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும், அப்படி இல்லாட்டா எம்எஸ்சி நர்சிங் முடிச்சு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஎஸ்சி முடிச்சிங்கன்னா 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரிங்களா? டிப்ளமோ இன் நர்சிங் படித்தவங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிஎஸ்சி முடிச்சால் 2 இயர்ஸ், அண்ட் எம்எஸ்சி முடிச்சால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 37,500 ரூபாய், அதிகபட்ச வயது வரம்பு 30. ஓகேங்களா? தென் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஎஸ்சி நர்சிங் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா சேம் தான், மேலே சொன்ன அதே மாதிரி தான், எம்எஸ்சி நர்சிங் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லாட்டா ஜிஎன்எம் முடிச்சுட்டு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 37,500 ரூபாய் ப்ளஸ் அலவன்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. தென் மியூசியம் கீப்பர் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி ப்ளஸ் ஏதாவது மியூசியத்தில் நீங்கள் மியூசியம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 24,000. தென் அடுத்த மிட் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேம் தான், அதாவது பிஎஸ்சி நர்சிங் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம நர்ஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னமோ சேம் குவாலிஃபிகேஷன் தான், 37,500 ரூபா சேலரி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஓகேங்களா? தென் பஞ்சகர்மா டெக்னீஷியன் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டில் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சு 1 இயருக்கான இந்த அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிப்ளமா முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாட்டா சர்டிஃபிகேட் கோர்ஸ் பஞ்சகர்மாவில் 6 மந்த்ஸ்க்கான அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 24,000 ரூபா சேலரி கிடைக்கும். தென் அடுத்த போஸ்ட்டு பஞ்சகர்மா அட்டண்டன்ட், இதில் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பஞ்சகர்மா அட்டண்டன்ட் இந்த போஸ்ட்டில் இந்த கோர்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லட்டினா 2 இயர்ஸ்க்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா சேலரி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. தென் லிஃப்ட் ஆப்ரேட்டரில் 4 வேகன்சி இருக்குது. ஐடிஐ படிச்சிருக்கணும், இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,797 ரூபாய் கிடைக்கும். தென் லாண்ட்ரி சூப்பர்வைசரில் 1 வேகன்சி, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டா அதுக்கு ஈக்குவலண்ட்டானது, ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கான லாண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி 18,797. தென் சிஎஸ்எஸ்டி அட்டண்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த வேகன்சிக்கு இந்த போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கோம் வித் டிப்ளமோ இல்லாட்டா ஐடிஐ நீங்கள் படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சேலரி 18,797. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30. தென் வார்டு அட்டண்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் 1 இயர்க்கான அந்த வார்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15,492 ரூபா சேலரி கிடைக்கும். 30 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்து ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீ 12th அப்படின்ட்டு ஐடிஏ அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி, ஆயுர்வேதா அந்த மாதிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. சேலரி பார்த்தீங்கன்னா 18,797 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். தென் கேஸ் மேனிஃபோல்ட் டெக்னீஷியன் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டில் 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 12th பிடிச்சி ஐடிஏ அல்லது டிப்ளமோவில் இந்த மெக்கானிக்கல் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஐடிஐயில் கன்சன்ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதற்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, சேலரி பார்த்தீங்கன்னா 18,797 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் கிடைக்கும். தென் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைன் தான். நீங்கள் ஆன்லைனில் ரொம்ப சிம்பிளாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பெஸ்ட்லன்னு சொல்லக்கூடிய ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிட்டிலிருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னப்போ இந்த அப்ளை பண்ண மெத்தட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இமெயில் ஐடியில் நீங்கள் அவங்களை காண்டக்ட் பண்ணி கேட்க முடியும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஆனது 29 மார்ச் வரைக்கும் ஆக்டிவில் இருக்கும். ஸோ மார்ச் 29 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. வேறு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுதான் மாதிரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலை அரசாங்க தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.